ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்றைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெயின்போ லோரிகிட் அப்படிங்கிற ஒரு பேரட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல் அப்படிங்கிற செலக்ட் ஐக்கான் பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இந்த ரெயின்போ லோரிகிட், இந்த பேர்டை வந்து நானே நிறைய தடவை வந்து பார்த்துருக்கேன் இங்கே சந்தைக்கெல்லாம் போகும்போது. பட் இதை அவ்வளோவா நான் எதுவும் நோட்டீஸ் பண்ணதில்லை. ஆனால் நான் உள்ளே நுழைஞ்சதுமே இந்த பேர்டு தான் வந்து ஃபஸ்ட்டு ஐஸில் படும். ஏன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஒரு ரெயின்போ கலரில் இருக்கும், மண்டை ஒரு கலராக, வால் ஒரு கலராக, தலை ஒரு கலர், இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். ஸோ இது பார்க்கவே ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பேர்டை பற்றி பார்த்தேன். அப்போ தான் தெரிஞ்சு இது ரெயின்போ லோரிகிட், இதோட பேர். ஸோ இந்த பேர்டோட நேட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இந்த ரெயின்போ லோரிகிட்டோட நேட்டிவ் வந்து ஆஸ்திரேலியா தான். ஸோ இதுவும் வந்து ஒரு ஆஸ்திரேலியன் பேர்டு தான். ஸோ ஆஸ்திரேலியா வந்து குயின்ஸ்லாண்ட் இந்த மாதிரி அந்த ஒரு சில ஸ்பீசியில் வந்து இந்த பேர்டு வந்து அதிகமாக நம்ம பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில். ஸோ இந்த பேர்டு வந்து ரொம்பவே வந்து பெருசு, ரொம்ப சின்னதெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு மீடியம் சைஸ் பேரட் ஃபேமிலி தான். ஸோ இது வந்து ஒரு பேரட் ஃபேமிலி தான். இந்த மீடியம் சைஸ் பேரட் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இதோட சைஸ் வந்து 25-30 சென்டிமீட்டர் லென்த்தில் இருக்கும். இதோட வெயிட்டு பார்த்தோன்னா 75-150 கிராம் உடைய இதோட வெயிட் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெயின்போ லோரிகிட், இந்த லோரிகிட் இந்த ஃபேமிலியில் வந்து நிறையா இருக்குது. ரெயின்போ லோரிகிட் இருக்குது, ரெட் லோரிகிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து இப்போ பேரட்ஸ் வந்து இருக்குது இந்த ரெயின்போ பேரட்ஸ்லேயே வந்து. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா ரெயின்போ மாதிரி அட்ராக்டிவான கலரில் இருக்கும். நீங்கள் இந்த பேர்டை தனியாக பார்த்தாலே வந்து மற்ற பேர்ட்ஸ்லேருந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பார்த்தோம்னா வந்து ஹெட்டு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், விங்ஸு, டெய்லு இதெல்லாம் வந்து க்ரீனாக இருக்கும், செஸ்ட்டு வந்து ரெட் கலரில் இருக்கும். ஸோ பார்க்கவே வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த பறவை வந்து அதோடய லைஃப் ஸ்பேன் பற்றி பார்த்தோன்னா 10-20 வருஷம் முடிய இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு மேலேயும் வந்து இருக்கும், நம்ம கேரிங் பொறுத்து அந்த லைஃப் ஸ்பேன் மாறும். ஃபீடிங் பார்த்தோன்னா இதோட ஃபீடிங் வந்து கண்டிப்பாக, இதோட ஃபீடிங்கில் வந்து ஃப்ரூட்ஸ் வந்து பெரிய மேஜர் பார்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பேர்டு வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரூட் வந்து டெய்லியுமே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது பப்பாயோ, மேங்கோ, ஆப்பிள் எதுனாலும் ஓகே தான். சீட்ஸ் வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, மற்ற சீட்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இது போக மற்றதெல்லாம் நீங்கள் எப்போயும் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி எக் ஃபுட்டோ இல்லை வேறு எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஃப்ரூட்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இதுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ், மினரல்ஸ், விட்டமின்ஸ் வந்து ரொம்பவே அதிகமான தேவைப்படும். ஏன்னா ஒரு மீடியம் சைஸ் ஒரு பெரிய பேரட்னால இதுக்கு வந்து அதிகமாக தேவைப்படும். இதோட நம்ம ஜென்ரல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டம்தான். ஏன்னா டிஎன்ஏ வச்சு தான் வந்து இதோட ஜென்ரலிஃபிகேஷன் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மேல் ஃபீமேல் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா மேலோட செஸ்ட்டில் வந்து ஆரஞ்சு கலர் வந்து இருக்கும். இதே வந்து ஃபீமேல் பார்த்தோன்னா ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்சாக இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் டிஃபர் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி வந்து ஜென்ரலிஃபிகேஷன் வந்து டிஎன்ஏ வச்சு நீங்கள் பார்க்குறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சிக்ஸ்லேருந்து அடல்ட்டுக்கு வந்து எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். சிக்ஸ் வந்து டல் கலராக இருக்கும், அடல்ட் வந்து நல்லா இருக்கும். அதே மாதிரி அதோடய பீக்கு பார்த்தோன்னா ஒரு ப்ரௌனிஸ் ஆரஞ்சாக இருக்கும் சிக்ஸுக்கு. இதே வந்து அடல்ட்டுக்கு வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் ஆயிடும். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரீடிங் பற்றி பார்த்தோன்னா, இது வந்து ஒரு மோனோகாமஸ் ப்ரீடிங். அப்படின்னா ஒரே பேர் லைஃப் டைம் உடைய ப்ரீட் ஆகும். ஸோ இது வந்து எப்போ செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஆகும்னு பார்த்தோன்னா, ரெண்டு பிறந்தலேருந்து ஒரு 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து 2 இயர்ஸில் வந்து செக்ஷுவல் மெச்சூரிட்டி ஆயிரும், அதாவது அடல்ட் ஆயிரும். எக்கு வைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு 2-3 எக்கு முடிய வைக்கும். இதோட இன்குபேஷன் டைம், அதாவது அடகாக்குற டைம் பார்த்தோன்னா 25 நாள் வந்து அடகாக்கும். ஃபீமேல் மட்டும்தான் அடகாக்கும். அதுக்கப்புறம் மேல் வந்து ஃபீட் பண்ணும் ஃபீமேலை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும். நார்மலாக இந்த பேர்டு வந்து லோன் பைன் கோயலா சேஞ்சுரி அப்படிங்கிற ஒரு சேஞ்சுரி வந்து குயின்ஸ்லாண்ட் ஆஸ்திரேலியா இருக்குது. ஸோ இந்த சேஞ்சுரியில் வந்து வைல்டில் இருக்க இந்த பேர்டு வந்து 8 மணிலேருந்து 4 மணிக்குள்ளே வந்து நிறைய பேர்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்குமா. ஸோ அப்போ வந்து அங்கே இருக்க அங்கே விசிட்டர்ஸ், அந்த பார்க் வர விசிட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இதுக்கு வந்து ஃபுட்டு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது நம்ம ஆர்ம்ஸ்லேயே உட்காந்து, அதாவது நம்ம ஷோல்டரில் உட்காந்து அது பாட்டு சாப்பிடுமா, அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேர்டை பற்றி ப்ரைஸ், இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ப்ரைஸ் சீரியஸ் வந்து முக்கியமாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து ப்ரைஸ் கேட்பீங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.